அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கும் பழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காற்று முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளேனும் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றான் பரமானந்தம் வாழ்க உயிரும் வாழ்க உயிரும் வாழ்க வளம். குருவணக்கம். எப்பொருளை எச்செயலை எங்குணத்தை எப்பொருளை எச்செயலை எங்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் பொருளின் தன்மையதால் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை அறத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் என்றைய பூத நமக்கு தோற்றினை மிகச்சிறந்த முறையிலே அனுபவமாக வழி நடத்திய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்ஜி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருள்ஜி தாங்கள் கடமையினாலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நல்லதொரு தவத்தோடு நிகழ்வை துவங்கினோம். அந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞானக்களஞ்சிய கவி விளக்கம். சீர்திருத்தம் என்ற தலைப்பில் மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிகளில் ஒன்று. பண்பாடு என்பது என்ன அப்படிங்கிறது இன்றைய பாடலுக்கான தலைப்பு.
மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு பல அறிவறிந்த பெரியோர் தோன்றி உண்மை நெறி பரப்பியுள்ள போதிலும் நில உலகில் எங்கனுமே அமைதி இல்லை. நமக்கு எல்லாருக்கும் கூட தோன்றுகின்ற ஒரு விஷயம்தான், எவ்வளவு மகான்கள், எவ்வளவு ஞானிகள், ரிஷிகள் இந்த உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள், மனித குலம் சந்தோஷமா நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு மக்களுக்கான வாழ்க்கை நெறியை புகட்டியவர்கள். இவங்களை எல்லாரையும் மகரிஷி நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர் அப்படிங்கிற ஒரே ஒரு சொற்றொடர்ல குறிப்பிடுறாங்க. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்துல தோன்றின ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல சீர்திருத்தம் மலரணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட தான் வாழ்க்கை நெறியை கொடுத்தாங்க. அவை அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரு கருத்தாய் அமைய காண்போம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவோம். அப்ப எல்லாருடைய நோக்கம் என்ன? மக்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கணும். அப்ப அது அந்த சீர்திருத்தத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மகான்கள் ஞானிகள் ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க. அது மகரிஷி ஒரு பாடல்ல விளக்குறாங்க. எந்த எந்த காலத்தோ வாழ்ந்திருந்த இறையறிஞர்கள் சிந்தித்தார்கள், இயற்கையாக மக்கள் அன்று வரை வாழ்ந்த பண்பாடொப்ப அந்த அந்த காலத்து தேவை சூழ்நிலைக்கு அறிவுக்கு இசைந்தவாறு ஏற்றபடி வாழ்க்கை முறை வகுத்தார்கள் சொன்னார்கள் கருணை கொண்டு. இல்லையா, இப்ப எந்த காலத்துல தோன்றிய அந்த அந்த காலத்துல உள்ள மக்களுக்கு ஏற்ற வகையில், அவங்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்ற வகையில் வாழ்க்கை முறை வகுத்தார்கள் சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு மகரிஷி சொல்றாங்க, இந்த விந்தை மிகு காலம் விஞ்ஞான அறிவுக்கு எல்லாம் ஒவ்வா என்பதனால் இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை விளக்குகின்றேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி காலம் அறிவின் உயர்வுக்கு ஏற்ப வேதாத்திரிய விஞ்ஞானம் அவ்வளவு அருமையாக விளக்கப்படுகிறது. அத எப்படி விளக்கினேன்னு சொல்றாங்க மகரிஷி. சொந்த சிந்தனையொட்டி வாழ்வாராய்ந்து அவ்வப்போ அன்பர்களுக்கு சொல்லுகின்றேன், எழுதுகின்றேன், துயர் களைய தூய்மை பெற நலம் காண்பீரே. என்ன நோக்கத்தோட எல்லா ஞானிகளும் மகான்களும் தோற்றுவித்த வாழ்க்கை நெறிகள் அத்தனையும் இந்த நோக்கத்துக்காக தான், மனிதனுடைய துயர் களைந்து அவன் தூய்மை பெற்று வாழ்க்கைய முழுமையாக வாழ்வதற்கு. அத ஒவ்வொரு காலகட்டத்துல தோன்றியவர்கள் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படுத்தி கொடுத்தாங்க. ஆனா நோக்கம் ஒன்றுதான். இப்போ நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இப்ப இன்னைக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நம்மளோட ஒரு அலைபேசின்னு வச்சுக்கலாமே, அத இன்னைக்கு உபயோகப்படுத்தணும்னா அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓஎஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதனுடைய அந்த இயங்கு பொருள் அதை வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு அப்டேட் பண்றோம் இல்லையா. அப்போ ஒரு எத்தனை வருஷம், ஒரு 5 வருஷமோ இல்ல ஒரு 7-8 வருஷமோ அதே அந்த ஓஎஸோட அப்கிரேஷனை இந்த மொபைல் வந்து ஏற்றுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன நடக்கும், அது வந்து இந்த மொபைலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை வரும்போது என்ன பண்றோம், புதிய டெக்னாலஜியோட புதிய இயங்கு பொருளோட ஒரு மொபைலை வாங்குறோம் இல்லையா. அப்போ எல்லாம் ஒன்றுதான், என்ன நோக்கத்துக்காக உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கறதும் ஒன்றுதான். ஆனால் அந்த அந்த காலத்துல மக்களோட விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் அதுல மாறுபாடோட வருகிறது. அப்படித்தான் வேதாத்திரியமும் கொடுக்கப்படுகிறது. மகரிஷி அதைதான் சொல்றாங்க, இந்த விந்தை மிகு காலம் எல்லாம் ஒவ்வா என்பதனால் இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்துள்ளேன். அப்போ பண்பாடு என்பது ஒரு மனிதனுடைய வாழும் வகை இல்லையா. அப்போ ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான பண்பாட்டு முறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதுக்கு என்ன காரணம், அந்த பண்பாட்டின் அடிப்படையில் ஒரு நாடு உயர்ந்ததாகவோ ஒரு நாடு தாழ்ந்ததாகவோ மாறிவிடுகிறதே, அதுக்கு காரணம் என்ன? அதையும் குறிப்பிடுறாங்க மகரிஷி. ஒரு நாடு ஒரு காலத்தில் அன்பில் பண்பில் உயர்ந்திருந்து பின்னர் சீர்கெட்டது உண்டு. பார்த்திருக்கோம் இன்னைக்கு உலகத்துல இல்லைங்களா, நல்ல உயர்ந்த நிலையில மக்கள் நல்ல ஞானிகள் வாழ்ந்த நாடு, அதற்கு அப்புறம் வந்த காலத்துல மக்களுடைய பண்பாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால சீர்கெட்டது உண்டு. ஒரு நாடு பண்பாட்டில் தாழ்ந்திருந்து உத்தமர்கள் முயற்சியினால் உயர்ந்தது உண்டு. பாரதத்தை சொல்லுவாங்க இல்லைங்களா,
இருதய தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் எல்லாம் கிடைப்பதில்லை. மக்களுக்கு தேவையான அத்தனையும் ஒவ்வொரு இடத்துல விளைகிறது. அவைகளெல்லாம் கொடுத்தும் கொண்டும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே போல தட்பவெட்ப சூழ்நிலை கூட அப்படித்தான். எல்லா நாடும் ஒரே போல இருக்காது. அப்போ அதற்கு ஏற்ற வகையில் தேவையான பொருட்கள் எங்கு கிடைக்கிறதோ அங்கிருந்து பெற்று இங்கிருக்கிறத கொடுத்து அப்படித்தான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஒரு நாடு பண்பாட்டில் தாழ்ந்திருந்து அதற்கு பிறகு அங்கே தோன்றக்கூடிய ஒரு மகானினுடைய சேவையினால் அது உயர்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஒரு நாடு கல்வி, தொழில், கலை இவற்றில் உள்ளுணர்வால் உயர்ந்தோரை பெற்றால் அந்த ஒரு நாடே மனித பண்புள்ள நாடு, உலகுக்கே வழிகாட்டும் ஒளியை போன்று அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் ஒரு சில நாட்டுல பண்பாட்டின் அடிப்படையில் மாறிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி உள்ளுணர்வால் தான் யார் என்பதையும் இறைநிலை பற்றிய அறிவும் உணர்ந்தவர்கள் அவர்களே வந்து ஒரு நாடு நிறைய பெற்றிருந்தால் அந்த ஒரு நாடுதான் மனித பண்பாடுள்ள நாடு, பண்புள்ள நாடு, உலகுக்கே வழிகாட்டும் ஒளியை போன்றது. அப்போ பாரதத்தை கூட குறிப்பிடுறாங்க ஒரு இடத்துல. மகா பெரியவர் சொல்றார் ஹிருதய தேசம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு நாடும் பொருளை கொடுத்து கொண்டது. ஆனால் இந்தியா என்பது ஒரு உடல் போல ஒரு இந்த உலகத்தை பார்த்தோம்னா அதுல எப்படி ஒரு இருதயம் எவ்வளவு முக்கியமானதோ அது போல பாரதமா ஆன்மீக பெருமை உள்ள நாடு. உலக மக்களுக்கு வாழக்கூடிய வகை, பின்பற்ற வேண்டிய பண்பாடு, மனோதர்மம் இதையெல்லாம் போதிக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடு பாரதம்னு சொல்றார். அத்தனை ஞானிகள் தோன்றி ஒரு மனித பண்பாட்டுக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய நாடாக இருப்பதனால் அங்கிருந்துதான் அத்தனை பண்பாடும் தர்மமும் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கப்படுகிறது. எப்படி இருதயம் இரத்தத்தை சுத்தப்படுத்தி மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் அனுப்பி உடலை உயிரோடு இணைத்து வைத்திருக்கிறதோ அது போலன்னு ஒருத்தர் குறிப்பிடுறார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் உலகம் முழுவதும் இணைந்திருக்கக்கூடிய வகையில விஞ்ஞான வளர்ச்சி இருக்கு. அப்ப இப்போ எதற்காக தனித்தனியான பண்பாடு? அந்த பண்பாடு என்பது என்ன? அதுதான் இன்றைய பாடல்ல சொல்றாங்க மகரிஷி. அந்தந்த தேசத்தின் வெட்பதட்பம், அங்கங்க இருக்கக்கூடிய அந்த சீதோஷ்ண நிலை, ஆகார வகை, தொழில்கட்கு ஏற்ற வாய்ப்பு, சிந்தனையில் உயர்ந்தோர்கள் சமூகத்திற்கு செய்த தொண்டுகள், வாழ்வின் சீர்திருத்தம், இந்த வகை யாவும் இணைந்து எங்கும் மக்கள் இனத்திற்கு பண்பாடாய் தோன்றலாச்சு. இப்படித்தான் பண்பாடு தோற்றுவிக்கப்பட்டது எந்த ஒரு நாட்டிலும். அந்த நாட்டுக்கான வெட்பதட்பத்துக்கு ஏற்ப மக்களுடைய வாழும் வகை, உண்ணக்கூடிய உணவு, அவங்க அங்கு என்ன மாதிரியான தொழில் செய்ய முடியும் அதற்கான வாய்ப்பு, அங்கே பிறந்த உயர்ந்த மகான்கள் அவர்கள் இந்த அந்த உலகத்துல அந்த நாட்டுல வாழக்கூடிய மக்களுக்கு அவர்கள் செய்த தொண்டு, மக்களை வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு அவர்கள் செய்த சீர்திருத்தம், இவை எல்லாம் இணைந்து அந்த மக்களுடைய வாழும் பண்பாடாக மாறுது. அதுதான் பண்பாடு. ஆனா இன்னைக்கு நிலைமை சொல்றாங்க மகரிஷி, எந்த வித பண்பாடு தனியே நிற்கும் இனி உலகில் விஞ்ஞானம் வளரும் போது? இல்லையா, இப்ப விஞ்ஞானம் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தினால இன்னைக்கு யாரும் எந்த இடத்துக்கும் எப்போதும் போய் அவங்க அங்க வாழ்க்கையை தொடங்க முடியும். இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, யாரும் அந்த மாதிரி ஒரு நாட்டிலேயே வாழ்கின்றார்கள் அப்படின்னு இல்லை. மக்கள் எல்லாரும் எல்லாருடைய பண்பாடு பற்றிய அறிவு கிடைச்சிருக்கு, அதை பற்றிய புரிதல் இருக்கிறதுனால எங்கே போய் இருக்கிறோமோ அந்த இடத்திற்கேற்ப பண்பாட்டை அதற்கேற்ப அதனோடு இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க இல்லைங்களா. இப்போ ஒரு உதாரணமாக சொல்றேன், இப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய மக்களுடைய ஆகார வகை, அவங்களோட அந்த உணவு உடை இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய தட்ப வெட்பத்துக்கு ஏற்ப உணவு உண்டுட்டு இருக்கும். இப்ப அந்த மாதிரி குளிர் பிரதேசத்திற்கு ஒரு ஒரு தொழில் நிமித்தமாக போறாங்க, இல்லை வேற குடும்ப சூழலாக போறாங்க. அப்ப அங்கே போய் அவங்க வாழும்போது அங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டுக்கு தக்க மாறிக்கொள்கிறாளா இல்லையா?
ஏன்னா அங்க அந்த தட்பவெப்ப சூழ்நிலையில வாழும்போது அதற்கு ஏற்ற வகையில் அவங்க அடாப்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்போதான் அங்க இருக்க முடியும் இல்லையா? அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. எந்த நாட்டுல வாழ்ந்தாலும் அங்க இருக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்கிறோம். பி எ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது இன்னைக்கு மக்களுக்கிடையே விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட காலத்தினால இன்னைக்கு எல்லாரும் ஒரு பிடிக்குள்ள இருக்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் உயர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த பண்பாடும் மனிதனுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும்போது அது ஒத்ததே. அப்ப பண்பாடு என்பது இதுதான். அப்போ இங்கே வாழக்கூடியவர்கள் இந்த நிலைக்கு ஏற்ப இங்கே சொன்ன வகைக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, அந்த பண்பாடை பின்பற்றி கொண்டு இருக்காங்க. இன்னொரு நாட்டில அங்கே வாழ்ந்த மக்கள் ஆகாரம் அதற்கு ஏற்ப இருக்கு. அப்ப அப்படித்தான் பண்பாடு என்பது உலகம் முழுவதும் வேற வேறையாக இருந்தாலும் எல்லாவற்றுக்குமான அடிப்படை இதுதான் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்ப எல்லா மக்களும் ஒன்று என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து அன்பும் கருணையுமாக வாழ்வது தானே மனித இன பண்பாடு. அதுதான் ஆதார ஸ்ருதி இல்லையா? அதற்கு அப்புறம் உணவாகட்டும், தட்பவெப்பத்துக்கு நாம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாம் அந்த அந்த இடத்திற்கேற்ப மாறினாலும் அதற்கு ஏற்ப தன்னை இணக்க தன்மை பண்ணி கொள்ளக்கூடிய தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்துவிடும். இந்த வேதாத்திரிய பண்பாடு இருந்தால் அதைதான் சீர்திருத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்புக்கு கீழே மகரிஷி பாடலாக கொடுத்திருக்காங்க. அருமையான இந்த பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறந்த முறையிலே விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப்துரை ஐயா, பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா, உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பிரதீப்துரை ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகற்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வின்னாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வின்னாம் நிறை வெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை வத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாச்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம், அவர்தம் உடல் நலம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை குணப்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம்.